بسم الله الرحمن الرحيم إسلامية چندنی تلیپ يودرغل انبور يار الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون صدق الله العظيم கனிமிக்க இஸ்லாமிய சிந்தனையின் அன்பு சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இன்னும் எங்களுடைய இதயங்கள் மூடி போடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இல்லை, அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாகவே அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். எனவே அவர்கள் சொற்பமானவற்றையே நம்புகிறார்கள் என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூடி போடப்பட்ட இதயங்கள். அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என யூதர்களிடம் எடுத்துரைக்கப்பட்ட வேளையில் அவர்கள் பேசிய குதர்க்கவாதம் பற்றி இங்கே அல்லாஹ் விவரிக்கிறான். நீங்கள் என்னதான் அறிவுரை சொன்னாலும் அதனை நாங்கள் ஏற்கப் போவதில்லை, ஏனெனில் எங்கள் இதயங்கள் மூடி போடப்பட்டு விட்டன அல்லது அவை அறிவின் உரைகளாக உள்ளன என்று இஸ்ரவேலர்கள் விதண்டாவாதம் புரிந்தனர். இங்கு குறிப்பிட்டுள்ள உல்ஃப் என்னும் பன்மை பெயர் சொல்லுக்கு இருவித பொருட்கள் உண்டு. ஒன்று அகலாஃப் என்பதனுடைய பன்மையாகும். இதன்படி மூடப்பட்டவை என்று பொருள் தொனிக்கும். அதாவது எங்கள் இதயங்கள் மூடியால் மூடப்பட்டுவிட்டன. எனவே முஹம்மதின் நற்போதனைகளை எதுவும் எங்கள் இதயங்களில் புகாது, நாங்கள் எங்கள் போக்கிலேயே நிலைத்திருப்போம் என்று யூதர்கள் கூறி வந்தனர். கிலாஃப் என்னும் சொல்லுக்கு உல்ஃப் என்பது பன்மையாகும். உரைகள் அல்லது பைகள் என்பது இதன் பொருள். இதன்படி எங்கள் இதயங்கள் கல்வி பைகளாக அல்லது அறிவின் உறைவிடங்களாக திகழ்கின்றன என்றும் பொருள்படும். அதாவது நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊட்டிய கல்வி ஞானத்தால் நாங்கள் தன்னிறைவு பெற்றுவிட்டோம், எனவே முஹம்மதின் போதனைகள் எங்களுக்கு அவசியமில்லை என்றும் இஸ்ரவேலர்கள் கூறி வந்தனர். இந்த குதர்க்கவாதத்தையே இங்கே அல்லாஹ் கண்டிக்கும் விதமாக இப்படி பேசுவதே இறை மறுப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதால் தன் அருள் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று அறுதியிட்டு கூறுகிறான். மேலும் அவர்கள் தங்களுடைய வேதத்தில் கூறப்பெற்ற மகத்தான செய்திகளில் சிலவற்றை மட்டுமே நம்புகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறான். அவர்களுடன் இருக்கிற வேதத்தை உறுதிப்படுத்துகின்ற திருக்குரான் வேதம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது அதை அவர்கள் மறுத்துவிட்டனர். ஆனால் முன்பெல்லாம் நிராகரிப்போருக்கு எதிராக தங்களுக்கு இவ்வேதத்தின் மூலம் வெற்றியளிக்கும்படி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறிந்து வைத்திருந்த அதே உண்மையானது அவர்களிடம் வந்தபோது அதனை மறுத்துவிட்டனர். அல்லாவின் சாபம் இந்நிராகரிப்போர் மீது ஏற்படுமாக என்று 2வது அத்தியாயம் 89வது வசனத்தில் அல்லாஹ் யூதர்களை எச்சரிக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை யூதர்கள் வருகை குறித்து முன்பே யூதர்கள் அறிந்து வைத்திருந்தனர். அப்படி இருந்தும் அன்னலாரை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். இச்செய்தி குர்ஆனில் இங்கு மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனத்திலிருந்து நாடோடிகளாக வந்த யூதர்கள், யஸ்ரிப் என்ற பழைய மதீனாவின் பெயர், அங்கே மதீனாவிலே குடியேறினர். கடைசி காலத்தில் அங்கே ஒரு இறை தூதர் வருவார் என கேள்விப்பட்டிருந்த அவர்கள் அத்தூதரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டும் இருந்தனர். மதீனாவாசிகளுக்கும் யூதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் போதெல்லாம் ஒரு நபி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது, அவருடன் சேர்ந்து உங்களை நாங்கள் வெல்வோம் என்று யூதர்கள் மதீனா மக்களை எச்சரிப்பது வழக்கம்.
மேலும் இறை மறுப்பாளர்கள் மீது வெற்றி வாகை சூடும் வாய்ப்பை தங்களுக்கு நல்குமாறு அல்லாஹை அவர்கள் வேண்டிக் கொண்டும் இருந்தனர். ஆனால் அவர்கள் இறுதியில் எப்படி நடந்து கொண்டார்கள், யூத நிலைப்பாடு என்ன என்பதை நாளை காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.